ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமைக்கலாம் ருசிக்கலாம். இன்றைக்கி வந்து கோமேடு கரம் மசாலா எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். அதுக்காக வந்து கால் கப் அளவுக்கு பெரிய ஜீரகம் எடுத்துருக்கேன், 25 கிராம் அளவுக்கு அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன், 25 கிராம் அளவுக்கு கிராம்பு எடுத்திருக்கேன், 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 25 கிராம் அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன், ஒரு 10-15 பேலீஃப் எடுத்து வச்சுருக்கேன், அது ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் விட நம்ம அதிகமாக வந்து பெரிய ஜீரகத்தை தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்காக வந்து ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன், சட்டி சூடாக இருக்கேன், அதில் வந்து பட்டையை சேர்த்துக்கலாம். அன்னாச்சி பூவு சேர்த்துக்கலாம். கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ தீயே வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஏலக்காயும் சேர்த்தாச்சு, நமக்கு வந்து நல்லா கலரை விட்டுக்கலாம். தீ வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப எல்லாம் வறுபட்டு வர வேண்டாம், ஓரளவுக்கு நல்லா சூடாகி வரணும். கை விடாமல் கலரை விட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரை விட்டுக்கலாம். ரொம்ப எல்லாம் கரியக்கூடாது, ஓரளவுக்கு லைட்டாக மட்டும் நல்லா வரணும், அவ்வளோதான். ரொம்ப கரிஞ்சுன்னா அந்த வாசனை போயிடும், அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு பேலீஃபை சேர்த்துக்கலாம். பேலீஃப் வந்து ஆல்ரெடி நல்லா காஞ்ச மாதிரி தான் இருக்க, அதுக்காக வந்து லைட்டாக நமக்கு கலரை விட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு தட்டில் மாற்றி வச்சுருக்கேன், நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். நமக்கு இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டாச்சு, நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துருக்காங்க, நல்ல பவுடர் மாதிரி வந்திருக்காங்க, வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கு. கடையிலேருந்து வாங்கின எந்த மசாலாம் யா யூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த ஹோம்மேடு கரம் மசாலா தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் நல்லா அடைச்சி வச்சுனா ஒரு மாதம் கூட உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கேடாகாது, வாசனை அப்படியே இருந்துருவாங்க. அவ்வளோதான், ஹோம்மேடு கரம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். புதிய ருசியுடன் பார்க்கணும் வரைக்கும்.